ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் குட் மார்னிங் ஹிட் ஆல் நோ வி ஆர் கோயிங் டு டைப்ஸ் ஆஃப் அனிமல்ஸ் டைப்ஸ் ஆஃப் அனிமல்ஸ்னால் அனிமல்ஸுடைய வகைகள் லேர்ன் அபவுட் பிக் அண்ட் ஸ்மால் அனிமல்ஸ் பெட் அண்ட் ஃபார்ம் அனிமல்ஸ் வைல்ட் அனிமல்ஸ் பேர்ட்ஸ் இன்செக்ட்ஸ் ஃபிஷ்ஷு ஓகேவா கலரிங் த பிக்சர் ஆஃப் த எலிஃபென்ட் அண்ட் த பி இந்த இதுக்கு கலர் அடிச்சிருக்காங்களே அதே மாதிரி எலிஃபெண்ட்டுக்கும் இந்த பப்பிக்கும் நம்ம என்ன பண்ணணும் கலர் பண்ணணும்

பிக் அண்ட் ஸ்மால் அனிமல்ஸ் அனிமல் சக்சஸ் லயன்ஸ் ELEPHANTS அண்ட் ஜிராபிஸ் ஆர் பிக் அனிமல்ஸ் இது எல்லாமே பெரிய அனிமல்ஸ் ஓகேவா பெரிய அனிமல்ஸ் அனிமல் சக்சஸ் கேட்ஸ் CATS, அண்ட் மைஸ் ஆர் ஸ்மால் அனிமல்ஸ் இங்கே இங்கு கேட்டு ரேபீட்டு ம மாவுசலா இருக்குல்ல மௌசுலான்னு அது எலி இது எல்லாமே ஸ்மால் அனிமல்ஸ் பெட் அண்ட் ஃபார்ம் அனிமல்ஸ் பெட் ANIMALS நம்ம செல்ல பிராணின்னு சொல்லுவோம் செல்ல அனிமல்ஸ் சொல்லுவோம் ஃபார்ம் அனிமல்ஸ்னால் வீட்டில் வளர்க்கக்கூடிய பண்ணை விலங்குகள்னு அர்த்தம் அனிமல்ஸ் அட் வி கீப் இன் அவர் ஹோம்ஸ் ஆர் கால் பெட் அனிமல்ஸ் நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய அனிமல்ஸை நம்ம என்ன சொல்கிறோம் பெட் அனிமல்ஸ் அதாவது டாகு பேரட்டு கேட்ஸு அந்த பேரட்னா என்னதுன்னா கிளின்னு அர்த்தம் ஓகேவா டாக்னா நாய் கேட்னா பூனை அண்டு ரேபிட்ஸ் ஆர் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் பெட் அனிமல்ஸ் அதாவது ரேபிட்னா முயல் இது எல்லாமே நம்ம செல்லமாக வளர்க்குறோம் இல்லையா வீட்டில் வச்சு டாக்லாம் எப்படி பண்ணுவாங்க எல்லாம் செல்லமாக வளர்ப்பாங்க இல்லையா இது எல்லாமே பெட் அனிமல் அனிமல் தெட் தெட் ஆர் கெப்ட் ஆன் ஃபார்ம்ஸ் அண்ட் ஹெல்பர்ஸ் இன் டிஃப்ரெண்ட் வேஸ் ஆர் கால் ஃபார்ம் அனிமல் ஹென்ஸ் கவுஸ் கோட்ஸ் அண்ட் ஷீப் ஆர் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஃபார்ம் அனிமல்ஸ் ஃபார்ம் அனிமல்ஸ்னால் பண்ணை விலங்குகள் அர்த்தம் பண்ணை இதெல்லாம் வீட்டில் வளர்ப்பாங்க எப்படின்னா கோழினா ஒன்று கோரி வளர்க்க மாட்டாங்க நிறைய கோழிங்க வளர்ப்பாங்க நிறைய மாடு வளர்ப்பாங்க அடுத்தது நிறைய ஆடுலாம் வளர்ப்பாங்க செம்மறி ஆடுங்க நிறைய வளர்ப்பாங்க இது மாதிரி கூட்ட கூட்டமாக வளர்ப்பாங்க அது எதுக்காகனா நமக்கு யூஸ் ஆகும்னா இங்கே பாருங்கள் விகெட் எக்ஸ் ஃப்ரம் ஹென் அதாவது முட்டை போடுறதுக்காக விகெட் மில்க் ஃப்ரம் கவுஸ் அண்டு கோட்ஸ் அது பால் கொடுக்கறதுக்காக விகெட் குல் ஃப்ரம் ஷீப் அதோடைய ஷீப்போடைய ஸ்கின் எடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா உள் தயாரிப்பாங்க ஓகேவா இதுக்காக தான் நம்ம ஃபார்ம் அனிமலை நம்ம வளர்க்குறாங்க ஓகேவா ஒயில்டு அனிமல்ஸ் அனிமல்ஸ் தட் லிவ் இன் ஃபாரஸ்ட் ஆர் கால் வைல்டு அனிமல்ஸ் காட்டில் வாழக்கூடிய விலங்குகளை நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா காட்டு விலங்குகள் வைல்டு அனிமல்னால் காட்டு விலங்குகள்னு அர்த்தம் என்ன டைகர்ஸ் ஜீப்ராஸ் லயன்ஸ் அண்ட் கிராக்கடைல்ஸ் ஆர் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் வைல்டு அனிமல்ஸ் இங்கே பாருங்க டைகர் ஜீப்ரா வரி குதிரை டைகர்னால் அது புளி குரோக்கடைனா முதலை ஓகேங்களா நெக்ஸ்ட் பேர்ட்ஸ் பேர்ட்ஸ் ஆர் அனிமல்ஸ் டூ

சிக்ஸ் லெக்ஸு அதுக்கு எத்தனை லெக்ஸ் இருக்குன்னா ஆறு லெக்ஸ் இருக்கும் மோஸ்ட்லி வந்து ஆறு லெக்ஸ் இருக்கும் ஓகேவா சம் இன்சைட்ஸ் ஹேவ் விங்ஸ் அதாவது சில பூச்சிங்களுக்கு ரக்கம் இருக்கும் சின்ன சின்ன பூச்சிங்களாம் பறந்து வரும் இல்லையா பாருங்கள் ஹவுஸ் ஹவுஸ்ஃப்ளைஸ் பட்டர்ஃப்ளைஸ் அண்ட் மஸ்கிட்டோஸ் ஆர் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் இன்சைட்ஸ் பட்டர்ஃப்ளை ஹவுஸ் ஹவுஸ்ஃப்ளைனால் அது ஈ இருக்கு இல்லையா அதான் அதுதான் இஇ நெக்ஸ்ட்டு ஃபிஷ்ஷு ஃபிஷ் லீவ் இன் வாட்டர் தே ஸ்விம் வித் வித்ய ஹெல்ப் ஆஃப் ஸ்பின்ஸு இது பாருங்கள் பின்னா இது என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த செதில்கள்னு அர்த்தம் இது மூலயமா தான் அதோடைய சுவாசிக்கும் ஓகேவா இது ஃபிஷ்ஷு ஃபிஷ்ஷு வந்து எங்கே இருக்கும் தண்ணிக்குள்ளே தான் இருக்கும் வெளியில் இருந்துச்சுன்னா அது இறந்து போய்டும் தண்ணிக்குள்ளே நின்றுறதுக்காக தான் அந்த அந்த ஃபின்ஸு வந்து உள்ளுக்குள்ளே காற்று போயிட்டு போயிட்டு அதுக்கு வரும் இதுதான் ஃபின்ஸு ஓகே செதில்கள்னு அர்த்தம் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அனிமல்ஸ்னால் பிக் அனிமல் ஸ்மால் அனிமல் பெட் அனிமல் பார்த்தோம் அடுத்தது இன்செக்ட்ஸ் பார்த்தோம் பேர்ட்ஸ் பார்த்தோம் அடுத்தது ஃபிஷ்ஷு பார்த்தோம் ஓகேவா Thank you students.